திமுக கொள்ளைப்புறம் வழியாக ஆட்சியை பிடிக்க முயல்வதாக தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழநெடுமாறன் குற்றம் சாட்டியுள்ளார். பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியான திமுக சட்டப்பேரவையில் வெட்ட தீர்மானம் கொண்டு வந்து வாக்கெடுப்பு நடத்த கோரலாம் என்றும் கூறினார். பலமான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய திமுக வெட்ட தீர்மானம் கொண்டு வரலாம், ஒரு மானிய கோரிக்கையை குறைக்க வேண்டும் என்று வெட்ட தீர்மானம் கொண்டு வந்து அதன் மீது வாக்கெடுப்பு நடத்தலாம். வாக்கெடுப்பில் அரசாங்கம் தோற்றுவிடுமானால் அரசாங்கம் பதவி விலக வேண்டும். இதுதான் சட்டமன்றம் சொல்லுகிற விதிமுறை. அதை விட்டுவிட்டு ஆளுநர்களை பார்த்து கொள்ளைப்புற வழியில் காட்சியை நீக்குவதற்கு முயற்சி செய்வது ஜனநாயகம் அவர்களுக்கு விரோதமானது மட்டுமல்ல, திமுக இதுவரை பேசி வந்திருக்கிற மாநில சுயாட்சி கொள்கைக்கே எதிரானது என்பதை நான் சுட்டிக்காட்டி கண்டிக்க கடமைப்பட்டேன்.